தமிழால் இணைவோம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சமையல் சிநேகிதி. என்ன ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப டேஸ்டியான கிரன்ச்சியான ஒரு ஸ்டார்டர் ரெசிபி, மஷ்ரூம் 65. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம கூடவே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதனால ஃபியூச்சர்ல நான் அப்லோட் பண்ற எல்லா வீடியோஸும் உங்களை தேடி வந்து சேரும். டேஸ்டியான கிரன்ச்சியான இந்த மஷ்ரூம் 65 செய்ய என்னெல்லாம் தேவைன்னு பார்த்துடலாம். 250 கிராம் மஷ்ரூம் 4 பீஸா கட் பண்ணி மண்ணு போக நல்லா அலசி எடுத்து வச்சிருக்கேன். 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சோள மாவு, 1 டேபிள்ஸ்பூன் மைதா, 2 டேபிள்ஸ்பூன் அரிசி மாவு, 1 டேபிள்ஸ்பூன் கடலை மாவு, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. மசாலா ஐட்டம்ஸில் 1 டேபிள்ஸ்பூன் 65 ரெடிமேட் மசாலா எடுத்திருக்கேன். கிட்டே இருக்கு, அதனால எடுத்திருக்கேன். இல்லைனா நீங்கள் இந்த மற்ற பொருளே சேர்த்துக்கலாம், சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது. 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா. கார்னிஷிங்காக ஒயிட் ஆனியன் எடுத்திருக்கேன், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். 2 வெள்ளை வெங்காயம், 1 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, 1 சின்ன பீஸ் லெமன், தேவையான அளவு உப்பு. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்சிங் போல் எடுத்து நம்ம அந்த மாவு ஐட்டங்கள்லாம் சொன்னோம் இல்லையா, ஒன்றா சேர்த்துக்கலாம். முதல்ல சோள மாவு, அப்புறம் மைதா, அப்புறம் அரிசி மாவு. அரிசி மாவு சேர்க்கறதுனால அந்த 65 ரொம்ப கிரன்ச்சியாக மொறுமொறுன்னு வரும். இந்த மசாலா தூள் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். கடலை மாவு சேர்த்துக்கலாம். லைட்டாக மிக்ஸ் பண்ணிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்டையும் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்க்கிற இந்த மாவுக்கும் மஷ்ரூமுக்கும் சேர்த்து உப்பு சேர்த்து தண்ணியும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்ல ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துடலாம். பஜ்ஜி மாவை விட கொஞ்சம் திக்கா வேணும். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து பண்ணோம்னா கரெக்டா வந்துடும். நம்ம எடுத்து வச்சிருக்க லெமன்ல ஒரு சின்ன துண்டை கட் பண்ணி அதோட சாரை சேர்த்துக்கலாம். லெமன் ஜூஸ் சேர்க்கறதுனால 65 நல்லா டேங்கியா டேஸ்டியா இருக்கும். உப்பு காரம் பார்க்கலாம், பக்கா கரெக்டா இருக்கு. இப்போ மஷ்ரூம் பீசஸ் எல்லாம் இந்த மாவுல சேர்த்துக்கலாம். நல்லா வந்து மஷ்ரூமோட எல்லா பக்கத்துலயும் இந்த மசாலா படுற மாதிரி நல்லா கை வச்சு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சுக்கலாம். டைம் இருந்தா இதை ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி செஞ்சு மேரினேட் ஊற வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறமா ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு உடனே தான் செய்ய போறேன். இப்போ பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கலாம். கடாய் வச்சு கொஞ்சமா தான் எண்ணெய் சேர்க்கிறேன் நான். கொஞ்சம் கொஞ்சமா எண்ணெய் சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மஷ்ரூம் மிக்சரை எண்ணெயில ஒரு ஒரு பீஸா போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் அவசர அவசரமா செய்யறேன், அதனால கடகடன்னு போடுறேன். இது கொஞ்சம் ஒன்னோட ஒன்று ஒட்டிட்டு வரும். உங்களுக்கு தனித்தனி பீசஸா வேணும்னா நீங்க கொஞ்சம் பொறுமையா ஒரு ஒரு பீஸா எடுத்து எண்ணெயில போட்டுக்கலாம். ரெண்டு சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு நல்லா வேக வச்சுக்கலாம். நல்லா கோல்டன் ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துடலாம். பாருங்க, பார்க்கவே எவ்வளவு மொறுமொறுன்னு கிரன்ச்சியா இருக்கு, ரொம்ப டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி மீதி இருக்க மஷ்ரூம் பீசஸ் எல்லாத்தையுமே நம்ம பொறிச்சு எடுத்துடலாம். பக்கத்துல ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு பிளேட்ல வச்சிருக்கேன், அதுல மாத்திக்கலாம் எல்லாத்தையும். மீதி இருக்கிற மஷ்ரூம் எல்லாம் இதே மாதிரி நான் பொறிச்சு எடுத்துட்டேன். அவ்வளவுதான், நம்மளோட டேஸ்டியான மஷ்ரூம் 65 ரெடி ஆயிடுச்சு. பாருங்க எவ்வளவு கிரன்ச்சியா வந்திருக்கு. இதை நான் கார்னிஷ் பண்ணியிருக்கேன் வெள்ளை வெங்காயம் கருவேப்பிலை எல்லாம் போட்டு. கருவேப்பிலையை நல்லா ஃப்ரை பண்ணி போட்டிருக்கேன். காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய் வச்சிருக்கேன். கடைசியா இந்த லெமனை அப்படியே புழிஞ்சு விட்டு அப்படி சாப்பிட்டீங்கன்னா சும்மா சூப்பரா இருக்கும். கண்டிப்பா எல்லாம் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா சேனலுக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும் ஒரு நாள் தமிழால் இணையலாம். விடைபெறுவது உங்கள் சமையல் சிநேகிதி. நன்றி, வணக்கம்.